எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாள் இது பாத்தீங்கன்னா என்ன ஒரு நன்னாளை தாங்கி வருகிறது அப்படின்னா சித்திரை மாத வளர்புரை திதியில் வரக்கூடிய ஏகாதசி திருநாள் என்னும் ஒரு ஐஸ்வர்யமான நாளை தாங்கி வருகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் போல் எந்த விரதமும் இல்லை மகத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க உடனடி பலனை கொடுக்கக்கூடிய விரதங்கள்ல ஏகாதசி விரதமும் ஒன்று விஷ்ணு பக்தர்கள் முறையாக இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அளவில்லாத நன்மைகளை இன்றளவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சித்திரை மாத வளர்பறை திதியில் வரக்கூடிய ஏகாதசி திருநாளை காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏகாதசியில் எவர் ஒருவர் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்கினாலும் அவருக்கு தீராத எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில சுருக்ஷம் மேலோங்கும் கேட்டதெல்லாம் கிடைத்திடும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கிறது அதிலும் இந்த திருமண தடை இருக்கிறவங்க இந்த காமதா ஏகாதசி நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நாளா நாங்க வரன் தேடிட்டு இருக்கங்க நல்ல ஒரு மணமகன் அமையல நல்ல ஒரு மணமகள் அமையல ரொம்ப சிரமத்துல இருக்கிறங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த காமதா ஏகாதசி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத வேலையா நீங்க சக்கரை வாங்கிக்கோங்க சக்கரை வந்து இன்னைக்கு வாங்கணுங்கிறதுல முன்னாடியே உங்க வீட்டுல இருந்தா கூட சரி அந்த சர்க்கரைய கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு விஷ்ணு பகவானை மனதார நினைத்து விஷ்ணு பகவானை நீங்க சிறுத்தையோடு வேண்டிட்டு அந்த சர்க்கரைய உங்க வீட்டுக்கு சுத்தி இருக்கிற எறும்புகளுக்கு நீங்க போடலாம் அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் பிள்ளையாரின் ஆலயம் இருந்தால் அந்த பிள்ளையாரின் ஆலயம் சென்று நெய் விளக்கு ஏற்றி ஒரு ரெண்டு அகல் விளக்குல நெய் நெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டுட்டு இப்படி திரி போடும் போது ஒரு சூட்சமும் இருக்கு ரெண்டு திரிய ஒன்னா திருச்சி தீபம் ஏற்றுங்க ஏன்னா ரெண்டு திருச்சி தீபம் ஏற்றும்போது இந்த உறவுகளினுடைய இணக்கம் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ ரெண்டு திரிய ஒன்னா திருச்சி அந்த விநாயகருக்கு ஒரு ஜோடி தீபம் ஏற்றிட்டு விநாயகர் சிறந்தையோடு வணங்கிய பின்னாடி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விநாயகர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஏதாவது ஒரு பகுதியில் போயிட்டு கொஞ்சமா சர்க்கரையை தூவி விட்டுடுங்க அந்த சர்க்கரையை எறும்புகள் எடுத்து செல்லும் அப்படி எடுத்து செல்லும் பொழுது உங்களுக்கு இருந்த திருமண தடை முற்றிலுமாக நீங்கி விடுகிறது மற்றும் இத வந்து திருமண தடை இருக்கிறவங்க மட்டும்தான் பிரயோகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்க வந்து நினைத்தது எதுவாயினும் நடக்க வேண்டும் தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் வியாபாரத்திலே வளர்ச்சி கிடைக்கணும் இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆணும் பெண்ணும் இருப்பாளரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல முறையில நல்ல பலனை கொடுக்கும்ங்கறதுல ஐயம் எதுவுமே கிடையாது அதாவது ஏகாதசி விரதம் மட்டும்தான் அந்தந்த நாளுக்குரிய பலனை உடனடியாக கொடுக்கும் அதன்படி இந்த வளர்புரை திதி சித்திரை மாதத்துல வர இந்த ஏகாதசிக்கு உரிய பலன் என்னன்னா விரும்பிய ஆசையை விரும்பியபடியே நிறைவேற்றி கொடுப்பது ஒன்று ரெண்டாவது எப்பேற்பட்ட திருமண தடையும் நீக்குவது இந்த ரெண்டு சக்திகளும் இந்த காமதா ஏகாதசிக்கு இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் இல்லை இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்